நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போய் பேசு, எல்லாம் சரியாயிடும். இல்ல மச்சான், உனக்கு புரியல. எனக்கும் அப்புக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நாளைக்கே வெற்றியும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்தா கூட நானும் அப்பவும் சேருவோமா தெரியல. எல்லாம் கைமீறி போயிடுச்சு சரவணா. டேய் சும்மா உளறாதடா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்க? நீங்க ஏன் சேர முடியாது? உனக்கு இன்னும் புரியலடா, வெயிட் பண்ணு, உனக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். ஹலோ பாஸ், ஒன் செகண்ட். என்னையா கூப்பிட்டீங்க? உங்க கண்ணாடி ஒரே நிமிஷம் கொடுங்களேன். எதுக்கு? திருப்பி கொடுத்துறேன். இந்தா இது கிளாஸ். பாத்தியா, உடஞ்சிச்சு. எங்க நட்பும் இதே மாதிரி உடஞ்சி போச்சு சரவணா. திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. இதை ஒட்ட வைக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா உடஞ்ச கண்ணாடி காசு குடுறா. குட் க்வெஸ்சன். தண்ட செலவு என்னங்க? இதையும் எடுத்துட்டு போங்க. இப்ப புரிஞ்சுதா இல்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணுமா? டேய் முட்டாள்தனமா பேசுறது நிறுத்து. நம்ம பழையபடி எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? ஆசைப்படுறேன் மச்சான். டேய் அப்பு, ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்ன சரவணா? டேய் உனக்கு அசுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கீங்க? நான் கிளம்புறேன்டா. டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சொல்லிட்டு போடா. உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் சரவணா. கிளையில இருந்து இளம் விழுந்ததுக்கு அப்புறம் அதை ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். டேய் போது நிறுத்துங்கடா. என்ன ஆளுக்காள் உதாரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? இவன் என்ன கண்ணாடி ஒடிச்சுட்டு ஒட்ட வைக்க முடியாதுங்கிறான், நீ என்னன்னா எல்லா கிளங்கிற. நீங்க ரெண்டு பேரும் சேருவீங்களா இல்லையாடா? என்ன பாலும் கணத்துல குதின்னு சொல்லி குதிக்கிறேன், ஆனா இந்த பாலா போனவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு சொல்லாத. அது என்னால முடியாது. சரி கிணத்துல குதிப்போ. அத நீ சொல்லாதடா, துரோகி. துரோகியா? நன்றி கேட்டவனே. நண்டு ஒரு உள்ள வாங்கி கொடுத்தனடா, எல்லாத்தையும் தின்னுட்டு என்னைய துரோகின்றியா? என்னமோ பாசத்துல வாங்கி தந்த மாதிரி பேசுற. பிரியா கிட்ட பேசணும்னு ஐடியா கொடுத்ததுனால வாங்கி தந்த. ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா. நம்ம டீமை பார்த்து பெருசா ஆச்சரியப்பட்டவங்க எல்லாம் என்னை கேலி பண்ணி சிரிக்கிறாங்கடா. அது நமக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? முதல்ல பிரிஞ்சிருக்கிற நீங்க ஒன்னா சேரணும், அப்புறம் பாலாவும் காத்தாடியும் ஒன்னா சேர்க்கணும். அப்பதான் வெற்றியும் கார்த்தியும் ஒன்னா சேருவாங்கடா. அவனுங்களே சேரல நினைச்சா கூட நீங்க சேர விட மாட்டீங்க போல இருக்க. டேய் இப்ப முடிஞ்சத பத்தி எதுக்குடா பேசுற? ஆக வேண்டியத பத்தி பேசுறா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும், என்னடா சொல்றீங்க? என்ன மன்னிச்சு சரவணா, இவன் என்ன எவ்வளவு கேவலமா பேசலாம் தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டு இவங்க கூட பழையபடி மாமா மச்சான் பேச சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாதுடா. இதுக்குதான் சொன்னேன், நீ தான் கேக்கல. இப்ப பாத்தி எப்படி பேசிட்டு இருக்கானே. அப்பு நீ தேவன் தாண்டா இங்க அசோக் நின்னுட்டு இருக்கான், கொஞ்சம் இறங்கி வாடா. சரிடா, இவனுக்காக இல்லைனாலும் உனக்காக பண்ணிதான் ஆகணும். இவன் பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடறேன்டா, ஆனா அவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என் கால எடுத்து கூட நீ இல்ல, உன் கால நான் விழுணுமாடா குள்ளா. டேய் குள்ளான்னு சொன்னா அவ்வளவுதான். நாலடியே முழுசா அவ்வளவுதான். அது உன்ன குள்ளான் சொல்லாம வேற என்னடா சொல்லுவாங்க? குள்ளா. டேய் உங்களை சேர்த்துலாம் நினைச்சேன் பாரு, நான் ஒரு பைத்தியக்காரன். நீங்க சேரவும் தேவையில்ல, எதுவும் பண்ணவும் தேவையில்ல. தயவு செஞ்சு கிளம்புங்கடா. டேய் போடா.